டாக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. இது மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வேறு லெவலில் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். செவல சூப்பர் மேன் ட்ராக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ல வந்து நம்ம முன்னாடி இந்த மாதிரி மாட்டிட்டோம்னு வைங்களேன், மவுஸ் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கு. ஷேக் ஆச்சுன்னா சிஸ்டம் லாகின்லேயே தானே இருப்போம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே, எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல் டே தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல் டே. பட் நம்மளால ரெஸ்டே எடுக்க முடியலங்க. ஒரு டீ குடிக்க போக முடியல, எதுவுமே போக முடியல. அதுக்குள்ளே சிஸ்டம் லாக் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? ஸ்லீப் மோட்ல போயிடும், ஸ்கைப்லேருந்து வெளில வந்துடும்ப்பா. பிஸின்னு காட்டி ஏ இல்லைங்க, ஆஃப்லைன் ஃபார் 15 மினிட்ஸ், 1 ஹவர். அவர் எப்படி நிம்மதியாகவே இருக்க முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இந்த ஃபேனில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டாரு. பட் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஜிபின் சிஎம் என்ன பண்ணிட்டான்னா, யோசிச்சு இதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ப்ராப்ஸையும் என் கையில் கொடுத்துட்டான். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ தட் சிஸ்டம் கண்டிப்பாக ஐடியலாக இருக்காது. நான் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பை த வே, இது மேனேஜர் டீம்மேட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ இல்லைப்பா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே. ராஜாவை காலிங் ராஜு, மாமனாரை காலிங் மாமு. ஸோ அதனால உங்களுக்கும் நான் வந்து இதை பண்ணுறேன். சீரியஸாக சொல்கிறேன், இந்த வீடியோ எடுத்தது வந்து ஒர்க் பண்ற ஜிபின் டா ஜே ராஜ் அவர் தான் வந்து எடுத்தாரு. இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். சோ அந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சதே கொரோனா கோ கோ கொரோனா சூப்பரா அப்பா. ஸோ இதுதான் வந்து பிசிபி லேப்டாப் நமக்கு கிடைச்சது. இந்த லேப்டாப்புக்கு வந்து இப்போது இந்த மவுஸை வந்து நம்ம செட்டப் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன். ஸோ இந்த ஃபேன் தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆ என்னங்க இது எல்லாம் வழியாச்சுன்னா தட்டி விழுந்துருப்பேன். உனக்கு கேம் உனக்கு இப்போ என்ன பண்ணார் இது இது ப்ளூபஸா எடுத்து அடிச்சிடும்டா அதை வச்சுருத்து. இதுக்கு வந்து மெயினாக நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன். ஸோ இந்த மாதிரி மூவிங் பண்ணுறேன், ஏன்னா இவ்வளோ தூசியாக இருக்குது. ஃபேன் தான் வந்து நமக்கு மெயின் ப்ராப். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இது, என்னடா என்ன வெடிகுண்டு வெடிகுண்டு செய்ய போறியா? இப்படி பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் என்னோட சேனல் அடுத்த வீடியோ. ஓ, லீடு கொடுக்குறீங்க. ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேனை கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணோம், அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபேன் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் ஃபேனை வந்து இந்த 3 ஸ்பீட்லலாம் வச்சு வேகமாகலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அசைஞ்சாலே அது வந்து லாக் ஆகாது. ஸோ அதனால் ஒன்றில் தானேப்பா வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஹேங்கர். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். என்ன மாதிரினாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நம்மளது அலுமினியம். நெக்ஸ்ட் வந்து வீல் டேக். ஸோ இந்த வீல் டேக்கோட தான் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். யாருமே கவலைப்பட வேணாம். நார்மலா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இல்லைன்னா லூஸ் ஆச்சுன்னா பிளான் பிளாப் ஆயிடும். லைட்டா இப்படி பண்ணிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீல் டேக்கும் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப டைட்டாக போட்டேன் இந்த வீல் டேக்கை. ரொம்ப டைட்டாக போட வேணாம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூவ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அது வந்து பெஸ்ட் ஐடியா தான். இது பேலன்ஸ் இருக்கு, அதை கட் பண்ணணும் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் தான் டூல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா, கட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்லேயே இருக்க பழைய மவுஸாக பேராக இருக்க மவுஸ்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுஸ் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும், தெரியுதா? ஸோ ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நான் என்னோட லேப்டாப்பை வந்து அன்லாக் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ மவுஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ளீஸ் டேர்ன் ஆன் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு, ஒரு ஜென்டில் மூமெண்ட் இருக்கா? 1ல வச்சாச்சு, எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுல்ல. இது வந்து போதும். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. மவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இந்த மவுஸை வந்து இந்த ஹேங்கரோட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கும் வந்து நம்ம ஒரு வீல் டேக் தான் எடுக்க போகிறோம். சுவிட்ச் ஆஃப், மவுஸை எடுத்துக்கலாம் வச்சுட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து வீல் டேக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து ஃபைனலாக ப்ராஜெக்ட்டு முடிய போகிற டைம். மவுஸ் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. இது மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா
நாளைக்கு வேறு லெவலில் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஐம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஐம் ஒர்க்கிங் அண்ட் ஐம் டூயிங் சம் ஒர்க். ஓகே, ஸ்லீப்பிங், ஈட்டிங், ஆல். ஓகே, போயிடலாமாப்பா. ஏ, தட்ஸ் அ சக்ஸஸ். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பாயிண்ட்ரு தெரியுதா, பாயிண்ட்ருமோ அது பாருங்க, வேறு எங்கேயோ எங்கேயோ போயிடுச்சு பாயிண்ட்ரு. இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணதே கிடையாது நம்ம. பாயிண்ட்ரை காணும் பாருங்க, எங்கே பாயிண்ட்ரு, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அதை வரைக்கும் பாருங்க. அவ்வளோதான், வேற லெவலில் இருக்காதுங்க, அது சூப்பர், வேற லெவல் இல்லை. அப்புறம் காண கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பாயிண்ட்ரு. மேலேருந்து இங்கே வந்து வரும் பாரு. ஆமாம், அங்கே பாருங்க, அங்கே எங்கேருந்தோ வருது, அந்த அக்காலேருந்து வருது பாருங்க. ஒரே டைரக்ஷனும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி கூட போடலாம், நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் எப்போவுமே வந்து யாராச்சும் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு நான் எப்போவுமே ஐ டூ இட். ப்ராஜெக்ட் சக்ஸஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்லேருந்து ஆன்லைனில் இருப்பான் மிஸ்டர் டேன் வந்து. நைட்லேருந்து இப்போ நைட் 24 hours இஸ் ஆன்லைன்ப்பா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களோட அந்த சப்போர்ட்னால தான் முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரண்ட் போயிடுச்சுன்னா தான் வரும்ல, 100% இருக்குமே பேட்டரி. பேட்டரி இல்லைங்க, கரண்ட் வேணுங்க. ஃபேனுக்கு கரண்ட் வேணும். கரண்ட் போனால் நம்ம தான் தூங்க மாட்டோம்ல. ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வேர்க்கும், எழும்பிடுவோம்ல, அப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கரண்ட்டு போனால் போனால் அதை வந்து நீ இது பண்ணக்கூடாது, முட்டுள்ளியை முற்று புள்ளியாக வைக்கக்கூடாது. போனால் ஒருவேளை இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இன்வெர்டர் இருக்குடா வீட்டில், இன்வெர்டர் போட்டு கனெக்ட் பண்ணி விடுவேன். ஃபைனலாக ஹவு டு வீடியோ வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா. தயவு செஞ்சு இதை யாருமே பண்ணிடாதீங்க. அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. பிசிபி பிளானில் எனக்கு 2 times கால் இருக்கு, காலையில் மத்தியானம் அப்புறம் ஈவினிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இருங்க, பைதான்ல ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? இந்த பைதான் பாம்பு பிடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்டெல்லாம் எழுதாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது ஜஸ்ட் அ ஃபன் வீடியோ. பட் கண்டிப்பாக இந்த டைம் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு நம்மளோட சப்போர்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் வி கேன் ஒர்க், வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, வி கேன் ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஃபேமிலி, ஹாப்பியாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஃபன்னாக இருப்போம். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, பட் எவ்ரி திங் வித் அ பாசிட்டிவ் நோட் பட் நாட் வித் அ நெகட்டிவ் சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட மெயின் சக்ஸஸ்க்கான காரணம் வந்து மிஸ்டர் ஜிவினியை நம்ம வந்து சொல்லிக்கிறேன். அந்த கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணி, அந்த கட்டிங் பிளேயர் மட்டும் ஒரு அரைஜான் இறங்கிருந்துச்சு அப்படின்னா அந்த மவுஸ் உயர வெட்டியிருப்பான். இந்த இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த கட் பண்ணுறதுக்காக வந்தான். வீல் டேக்கை கட் பண்ண வரும்போது இதுக்குள்ளே விட்டான். இப்படி விட்டு கட் பண்ணிதானா இருந்தது ஒரு மவுசு, குடும்பத்தையே இது பண்ணி விட்டுருப்பான் போல இருக்கு. பந்த் வேற வெளியே போக முடியாது. எப்படி போய் மவுசை வாங்குவேன்? மவுசை பிடிக்கதான் முடியும், வீட்டில் வாங்க முடியுமா? முடியாது. ரொம்ப பேசிட்டு போறேன் நினைக்கிறேன்.